எத்தனையோ ஜெபத்தை பார்த்திருப்போம். இது இப்ப நீங்க பார்க்க போறது ஒரு விசித்திரமான ஜெபம். அப்படியே வா, அப்படியே வா, அப்படியே வா, அப்படி கேப் விட்றத, கேப் விட்றத. ஆமா ஆமா, அப்படியே அப்படியே இல்ல பாத்து வா, இல்ல நெருக்கு நல்லா அப்படிதான். இல்ல உனக்கு ஒரு மைக் வேணுமே, ஒரு மைக். இல்ல தூக்கு அப்படியே அப்படியே. எப்படி மேலே கேப் போட கூடாது, மைக் வந்துட்டா? அப்பா பாப்பா பாப்பா, மைக் வந்துட்டு, மைக் வந்துட்டு. ஆரம்பிப்போமா? விசித்திரமான ஜபம். அங்க ஏசப்பா, ஏசப்பா, அபேடப்பா, அல்லேலூயா, சோஸ்திரம் அப்பா, சோஸ்திரம். இட விட்டாத, இட விட்டாத, இட விட்டாத, சோஸ்திரம், சோஸ்திரம் அப்பா. அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. உட்டாத அப்பா, ஏய் சாத்தா மைக்கில பேசியா? ஐயா அப்பா, ஏய் டேய், உட்டாத உட்டாத உட்டாத, உட மாட்டா, உட மாட்டா. ஐயா ஏய், யாரு டேய்? ஏசப்பா, காப்பாத்து ஏசப்பா, ஏசப்பா, சைத்தான் தலை தாங்க முடியல ஏசப்பா. சோஸ்திரம் அப்பா, ஹல்லேலூயா. யாருப்பா? யாரு? என்ன செய்றீங்க? அப்படி இல்ல தம்பி, இன்னைக்கு வாலிபர் பண்டிகை. ஆமா பண்டிகை. ஆமா, அதுல ஆமா ஜெயசீலேக்கா, ஆமா மணிகர் ஜெயசீலேக்கா வந்தாங்க. வந்தாங்க, வந்துட்டு இப்படி தான் ஜெபம் பண்ணனும்னு சொன்னாங்க. அதான் பண்ணிட்டு அதுக்குதான் காலை மதியம் இரவு மூன்று வேளை தான் இடவிடாம ஜெபம் பண்ணணும். கொஞ்ச நேரத்துல கேவலப்பட்டு போறோம், நீங்களே ஒழுங்கா ஜெபம் பண்ணுங்க. இந்த ட்ராமா பார்த்தீங்க, ஒருவேளை நம்ம எல்லாருமே சிந்தித்து பார்ப்போம். இன்னைக்கு தேவாலயத்துக்கு வர நம்ம எல்லாருமே ஒரே சிந்தையோட நம்ம தெய்வ வசனத்தை கேட்குறோமா, வார்த்தையை கேட்குறோமா? ஒரு விஷயம் சிந்திப்போம், செயல்படுவோம்.